வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆஃப்ரின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவுத் இண்டியன் ஹவுசஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஃபெமிலியரான ஒரு ரெசிபி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். எதுக்காக சாம்பார் ரெசிபி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி யாரை கேட்டாலுமே சாம்பார் ஐயோ பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைம் சேவ் பண்ணுறதுக்காண்டி நம்ம கடையில் வாங்குகிற பவுடரை அப்படியே சாம்பாரில் தட்டிடும். ஸோ அப்படி பண்ணாமல் வீட்லேயே மசாலா எடுத்து சாம்பார் செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டியாக வருங்க. அந்த சீக்ரெட் டிப்ஸை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் வீட்டில் எல்லாருக்கும் சாம்பார் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எல்லாமே நமக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். கரெக்டான குவான்டிட்டியில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டெலிஷியஸாக நம்ம சாம்பார் ரெடி பண்ணிடலாம். துவரம் பருப்பு 150 கிராம் எடுத்துக்கிறோம். 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், வெந்தயம், குறுமிளகு எடுத்துக்கிறோம். ஒரு சின்ன பால்காயும் ஆட் பண்ணிக்கிறோம். 10 காஞ்ச மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கலாம். மல்லி 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம். முழு மல்லி. கருவேப்பிலை இலை ஒரு கை கொத்து அளவுக்கு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 1/7 எடுத்துக்கலாம். காய்கறி பார்த்திங்கன்னா, முருங்கைக்காய் 1 முழு முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2 கத்திரிக்காயை வந்து எடுத்துருக்கேன். தண்ணியில் கட் பண்ணி போட்டுருங்க, இல்லைனா கத்திரிக்காய் கருப்பிடிக்கும். 2 தக்காளி சேர்த்துக்கிறோம். 1 பெரிய கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போக தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கிறோம் புளி கரிசல் சேர்க்கறதுக்காக. இது கூட 1 சில தேங்காய் மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருந்தால் போதும், சூப்பராக சாம்பார் வந்து ரெடி பண்ணிடலாம். லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. முதல்ல வந்து நான் தனியாக பருப்பை வேக வைக்க போகிறேன். பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி பேனில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பருப்பு கூடவே மஞ்சப்பொடியும் 2-3 டிராப்ஸ் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பருப்பு ஒட்டாமல் வரும். நம்ம குக்கரில் வேக வைக்கிறனாலும் வேக வச்சு 2 விசில் கொடுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வேகிற டைமில் 1 கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம மசாலாக்குரியதை ரெடி பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல், சின்ன சீரகம், குறுமிளகு, வெந்தயம், பால்காயம், மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிட்டு இதை நம்ம ஆற வச்சு அரைச்செடுக்க போகிறோம். கருவேப்பிலையும் இதோடு சேர்த்துக்கிறோம். 2 நிமிஷத்தில் இது நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும். இதை இப்போ ஆற வச்சுட்டு தேங்காவை நம்ம பூ மாதிரி அரைச்சிக்கலாம். பருப்பும் வந்து 1/4 வெந்துடுச்சு. இப்போ ஆற வச்ச மசாலாவை வந்து அரைச்செடுக்க போகிறோம். முதல்ல வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க. இப்போ தண்ணி தெளித்து நல்லா இதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. புளியை கரைச்சி புளி கரைச்சலும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட சின்ன வெங்காயமும் தக்காளியும் முதல்ல சேர்த்துக்கிறோம். அதோடவே காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1-5 நிமிஷம் நல்லா வெந்துடட்டும். சாம்பார் கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். ஸோ 5 நிமிஷத்தில் காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இதோட மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு அப்படியே தேங்காய் பூவையும் அதோடு ஆட் பண்ணிடுங்க. மசாலா நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா புளி இதோடு சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம மல்லி இலை தூவி சாம்பாரை வந்து இறக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாய் வத்தல், கொஞ்சம் கறி லீவ்ஸு. இது எல்லாத்தையும் எண்ணெயில் தாளித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பார் கூட சேர்த்துருங்க. ஸோ அவ்வளோதான், பர்ஃபெக்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த சாம்பார் யாருக்கும் பிடிக்காமல் போக வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பாரோட 2 பொரியல் ரெடி பண்ணிவிட்டு இதை நாங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிவிடுங்க. லெஷர்லேயே சமைக்கிறப்ப பருப்பு இதே மாதிரி தனியாக வேக வச்சே எடுத்துக்கோங்க. குக்கரில் வைக்கிறதுனால சில நேரம் குழஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், aafrinscookhouse. சாம்பார் வடையாக சாப்பிட தோசைக்கு, அடைக்கு, எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தி கூடவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்கள் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.